இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மீன் மசாலா. இந்த மீன் மசாலா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அப்படியே நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. பிணைஞ்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதை அப்படியே நல்லா பிசைஞ்சி விட்டுக்குங்க. இதை அப்படியே நல்லா பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனை எடுத்து உள்ளே சேர்த்துருவோம். இப்போ மீன் வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை பொறுமையாக திருப்பி விடுங்க. வேகமாக திருப்பினோம்னா மீன் வந்து உடையும், அதனால் மெல்லமாக திருப்பி விடுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு நல்லா அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதாங்க, சூப்பராக மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.